ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வெளியே போயிட்டு விநாயக சதுர்த்திக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் காட்டூரில் இருக்கிற ரிலையன்ஸ் போயிட்டு அங்கே கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சாமிக்கு தேவையான ஊதுபத்தி இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அப்ப சாண்டல் எடுத்துக்கலாமா? சாண்டல் நல்லா இருக்கும்ல, சின்னதா இருக்குமா? ரொம்ப சூப்பரா இருக்கு. சிசர் ஒன்று எடுத்துக்கலாம், பூ எல்லாம் கட் பண்றதுக்கு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்றதுக்கு, ஐ மீன் தோட்டத்துல இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். மல்லிகை ஜாமான் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். லிஸ்ட் படி எப்பவும் வரப்ப இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டோம்னா நமக்கு கடை கடன் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தூள், மிளகாய் தூள், மிளகாய் தூள், சீரகம் 100, சோம்பு, வெந்தயம், சீரகம் எங்க இருக்கு, வெந்தயம் குட் லைஃப்ல எடுத்துக்கலாம். வெந்தயம், துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் கடலை பருப்பு, இதுவும் துவரம் பருப்பு. கடலை பருப்பு எங்க இருக்கு? ஆமா ஆமா ஆமா, பிள்ளையா இருக்கும். வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நல்ல காய் வெட்டா பார்த்து எடுத்துட்டோம்னா நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு வசதியா இருக்கும். இதையும் சேர்த்து பில் போட்டுருங்க. டீ தூள் எடுத்து நடந்து போயிட்டு இருக்கேன். இங்க ரிலையன்ஸ் வந்து ரொம்ப பெருசு, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நடந்து போறதுலயே டயர்ட் ஆயிடுவோம் நம்ம. அது இல்லாம ஒவ்வொரு வாட்டி வந்து மாத்தி மாத்தி வச்சிட்டு இருப்பாங்க, தேடுறதே பெரும் கஷ்டம். அப்பா வந்து சர்ஃப் எக்ஸல் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. வயலட் தானே படுப்போம் இல்ல கிரீனா? இந்த வயலட் மூடி, அதனால ஒண்ணும் ப்ராப்ளம். அப்பா சர்ஃப் எக்ஸல் எடுக்கிற கேப்ல நம்ம சர்ஃப் எக்ஸல் சோப் எடுத்துட்டு போயிடுவோம். நாலு சோப் எடுத்துக்கலாமா? ரிலையன்ஸில் போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு ரிலையன்ஸில். இப்போ அடுத்தது வந்து மார்க்கெட் வந்திருக்கோம், பூ வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தோம்னா காலையிலே சாமி கும்பிட்டுருவோமா, ஸோ பூ வந்து இவ்வளோ தூரம் வந்து வாங்க முடியாது. ரெண்டாவது ரேட் வந்து பயங்கர ஹையாக இருக்கும் நாளைக்கு. சரி, இன்றைக்கே மார்க்கெட்டில் பூவெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான். அடுத்தது வந்துட்டு பிள்ளையார் வாங்கணும். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மண் பிள்ளையார் வாங்கி வச்சு கும்பிட்ற வழக்கம்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் அந்த பிள்ளையாரோட கலர் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் புதுசாக வந்து இந்த வருஷம் வந்து பிள்ளையார் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக ஒரு ரெண்டு மூணு கடையில் போயிட்டு ப்ரைஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு எங்கே குவாலிட்டி அப்புறம் ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும்னு பார்த்துட்டு அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம்.
இப்போது இன்றைக்கி திருச்சியில் இருக்கிற பெரிய கடை வீதி அந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தோன்னே எங்கே திரும்பினாலும் கலர்ஃபுல்லாக பிள்ளையார் தான் வச்சுருந்தாங்க. இத்தனை வருஷம் நான் வந்து இவ்வளோ ஸ்டால்ஸ் வந்து சீரியஸ்லி நான் பார்த்ததில்ல, பட் திஸ் இயர் நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எங்கே திரும்பினாலும் கலர்ஃபுல்லான பிள்ளையார் தான் கண்ணில் பட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, எனக்கும் ஆசையாக இருந்துச்சு ஒரு பிள்ளையார் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு நிறுத்தி ஒரு சின்ன மண் பிள்ளையார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து சொன்னாங்க. நான் எடுத்த பிள்ளையாரோட ரேட் வந்து 100 ருபீஸ். சீரியஸ்லி கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய சைஸ் வாரியாக வந்து வச்சுருந்தாங்க. கலர்ஃபுல் நிறைய கலர் காம்போலாம் இந்த வருஷம் புதுசாக ட்ரை பண்ணதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் லுக்குன்றது அந்த ஏரியாவில் தெரிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம வீட்டுக்கும் வந்து சின்னதாக அழகாக ஒரு விநாயகர் வந்து வாங்கியாச்சு. என்ன கலர் விநாயகர் வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் விநாயகர் சதுர்த்தி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பெரிய கடை வீதி ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா நிறைய பிள்ளையார் ஸ்டால்ஸ் வந்து எக்கச்சக்கமாக அந்த வருஷம் போட்டிருந்தாங்க. ஒரு கடையில் இருக்கிற பிள்ளையார் டிசைன் வந்து இன்னொரு கடையில் கிடையாது. எல்லாமே புது புது டிசைன்ஸ், புது கலர் காம்போவில் வந்து இந்த வருஷம் போட்டிருக்காங்க. நீங்கள் திருச்சியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பெரிய கடை வீதி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக அந்த ஏரியாவே. பிள்ளையார் வாங்கிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கொடை பிள்ளையாருக்கு வைக்கக்கூடிய கொடை வந்து போட்டிருந்தாங்க ஸ்டாலு. சரி, அங்கேயே ஒரு கொடை வாங்கிக்கலான்னு. பட் கொடையோட ப்ரைஸ் வந்து பயங்கர ஹையாக இருந்துச்சு. 50 ரூபா சொன்னாங்க ஒரு கொடை. ஸோ வந்துட்டு நாங்கள் ஒரு கொடை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து அந்த தர்மாக்கோல் மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து செஞ்ச கொடையெல்லாம் வந்து 20 ருபீஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடை அழகாக வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் திருச்சி நந்தி கோயில் ஸ்ட்ரீட் வந்து வந்திருந்தோம். அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அது பக்கத்தில் வந்துட்டு ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. அந்த என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி பேப்பர் மேடு ஐடால்ஸ் வந்து நிறைய வந்து எப்போ ரெகுலராகவே வந்து விற்பாங்களாம். இங்கே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சரி, வீட்டுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக வைக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல பூஜை ரூமில் வச்சு, ஸோ அதுக்காக வந்து ஒரு பிளேயர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். ப்ரைஸுமே வந்து ரீசனபிளாக வந்து சொன்னாங்க. குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபினிஷிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது ஆண்டாள் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு பூ வாங்கிட்டோம். பூ வந்து இன்றைக்கே சம்மர் ரேட்டு. முளம் வந்து ஜவந்தியம் பூவெல்லாம் வந்து 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரோஸ் எல்லாமே வந்துட்டு 50 கிராம் வந்து 20 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சாமிக்கு போடக்கூடிய இறக்கம் பூ மாலை அது எல்லாமே வந்து இங்கேயே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அருகாம்புல் வந்து நம்ம வீட்டு மாடியிலேயே இருக்குது. ஸோ அதனால் வரப்பே வீட்டில் அண்ணாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் கட்டி வைக்க சொல்லி. ஸோ அவங்களும் ரெடி பண்ணி வச்சுருவாங்க அருகம்பூ மாலை. நம்ம பூவெல்லாம் வந்து இன்றைக்கி வாங்கிட்டு போயிட்டோன்னா நாளைக்கு மார்னிங் வந்துட்டு நம்ம பிள்ளையாரை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த மோதக்கில் வந்து 2 பீஸ் கொடுங்களேன். அது என்ன என்ன ஃப்ளேவர்? மலாயான் பிஸ்தாவா? கேசர். ஓகே ஓகே, ரெண்டுலேயுமே 2. இல்லை நான் எடுக்கலாம்.
அடுத்தது ஸ்ரீரங்கம் வந்து வந்திருக்கோம். ஸ்ரீரங்கத்தில் வந்து மகேஸ்வரி கடைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே சாமியை உட்கார வைக்கிறதுக்கு வந்து சின்ன மனை மாதிரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்தோம். ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்தோன்னா கல் சட்டி ஆகட்டும் இல்லை உட்டன் திங்ஸ் எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கடையில் வந்து உட்டில் ஆன எல்லா திங்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. ஸ்ரீரங்கம் பொறுத்தவரையும் ஒரு கடையில் என்ன ரேட் சொல்கிறாங்களோ அங்கே இருக்கிற எல்லா கடையிலையும் அதே ரேட் தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது எல்லாமே ஃபிக்ஸட் ரேட் தான், ஸோ தட் நம்ம வந்து பார்கெயின் பண்ண முடியாது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மனை வந்து வாங்கிக்கிட்டேன் சாமியை உட்கார வைக்கிறதுக்கு. இது வந்து 70 ருபீஸ். அப்புறம் குட்டி குட்டி ஸ்டூல் வந்து இருந்துச்சு, அதை இந்த ஸ்டூல் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டூல்லாம் வந்து 40 ருபீஸ் 50 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நான் வந்துட்டு ஒரு மனையும் இந்த மாதிரி ரெண்டு குட்டி ஸ்டூலும் வந்து வாங்கிட்டேன். சைடில் வந்து விளக்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.